சிவகார்த்திகேயன் அமரன் படத்துக்கு அப்புறம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல SK23 மூவில நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் கூட ருக்மணி வசந்த் வித்யுத் ஜாம்வாலும் சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னையில நடந்துட்டு வருது. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிக்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த நிலையில சிவகார்த்திகேயனோட 25வது படத்தை பத்தி அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு. அந்த படத்தை டைரக்டர் வெங்கட் பிரபு தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ட்டு சொல்லப்படுது. வெங்கட் பிரபு இப்போ தளபதி விஜயை வச்சு கோட் மூவி டைரக்ட் பண்ணிட்டு வர்றாரு. இந்த படத்தோட ஃபைனல் ஷெட்யூலுக்கான ஷூட்டிங் ரஷ்யால நடந்துட்டு இருக்கு. கோட் மூவி செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகும்ட்டு அபிஷியலா போஸ்டர் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ கோட் மூவிக்கு அப்புறம் டைரக்டர் வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயனோட 25வது படத்தை டைரக்ட் பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் ஒரு ஃபுல் ஆக்ஷன் மூவியா உருவாக போகுது. பட் இதை பத்தி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் டைரக்டர் வெங்கட் பிரபு சைட்ல இருந்தும் சிவகார்த்திகேயன் சைட்ல இருந்தும் வரல. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிக்கிறத பத்தியும் அந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு 25வது படமா அமையறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி சினிமா நியூஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ண சினிபெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.